குரு பிரம்மா, குரு விஷ்ணு, குரு தேவோ மகேஸ்வரக, குரு சாட்சாத் பரபிரம்ம தத்மை ஸ்ரீ குரவே நமக. எல்லோருக்கும் நமஸ்காரம். காஞ்சி பெருமாளுடைய திருவடிகளே சரணம். இன்றைக்கு என்னுடைய ஆன்மீக ஜோதிடம் 1953 என்கிற யூடியூப் சேனலுக்காக ஒரு வியப்பை தருகின்ற ஒரு விஷயத்தை சொல்லலாம் என்று இருக்கிறேன். நம்மில் நிறைய பேர் இருக்கிறார்கள், என்னால் என்ன செய்ய முடியும், என்னால் என்ன செய்ய முடியும் என்று அங்கராய்த்து கொள்வார்கள். ஆனால் யாரால் என்ன செய்ய முடியும் என்பதை அந்த இறைவன் தான் தீர்மானிக்க வேண்டும். நாம் நினைத்துக் கொண்டிருப்போம் சில பேரை சாதாரணமாள் என்று, ஆனால் அவரிடம் அபரிமிதமான சக்தி இருக்கும். அவர் யாராலும் செய்ய முடியாத காரியத்தை எல்லாம் சில நேரத்தில் சாதித்து காட்டுபவர்களாக இருப்பார்கள். ஆனால் அவர்களால் என்ன முடியும் என்பதை அவர்கள் தான் அடையாளம் கண்டு முயற்சியில் இறங்க வேண்டும். அப்படி விடாத ஒரு முயற்சியில் இறங்கி ஒரு தவத்தை மேற்கொள்வார்களே, ஆனால் யாராலும் செய்ய முடியாத விஷயத்தை கூட சாமானியர்களால் செய்ய முடியும் என்பது இந்த உலகத்திலே எத்தனையோ முறை நிரூபிக்கப்பட்டிருக்கிறது. அந்த வகையில் ஒரு முறை காஞ்சி பெரியவர்களிடம் ஒருவர் வந்து அங்கராய்த்து கொண்டாராம், என்னால் என்ன செய்ய முடியும், என்னால் என்ன செய்ய முடியும். அப்போது பெரியவர் சொன்னாராம், சிவகுழந்தவனுடைய தம்பியால் சாதிக்க முடிந்ததை விட ஒன்று சாதிக்க முடியாதா, எல்லாம் செய்கிறாமே என்று சொன்னாராம். அப்போது சுற்றி இருந்தவர்களுக்கெல்லாம் ஒரு சந்தேகம் வந்துவிட்டது, யார் இந்த சிவகுழந்தை, அவர்களால் செய்ய முடிந்த காரியம் என்ன, அது எப்படி நடந்தது, இதை வந்து தெரிந்து கொள்வதிலே மிக ஆவலாக இருந்தார்களாம். அப்போது பெரியவர் சொன்னார்கள், கும்பகோணம் சங்கரவனத்திற்கு தெற்கில் அந்த காலத்திலே ஒரு காளஹஸ்தீஸ்வரர் கோயில் என்று ஒரு கோயில் இருந்தது. அந்த கோயிலுக்கு அப்போது கோபுரம் கிடையாது. அந்த ஊரிலே சிவகுழந்தை என்று சொல்லக்கூடிய ஒரு நாதஸ்வர கலைஞர் ஒருவர் வாழ்ந்து கொண்டிருந்தார். அவருடைய தம்பி அடிக்கடி அந்த கோயிலுக்கு போவார், ஒருவார் போவார் வருவார். ஆனால் அவருடைய மனதிலே இந்த கோயிலுக்கு கோபுரம் இல்லையே என்று ஒரு எண்ணம் இருந்தது. ஒரு நாள் கோயிலிலே போய்விட்டு சுவாமி தரிசனம் செய்துட்டு வரும்போது, நாம் எப்படியாவது இந்த கோயிலுக்கு கோபுரம் கட்ட வேண்டும் என்று மனதிலே தீர்மானித்துக் கொண்டாராம். அவரிடம் சல்லி காசு கூட பணம் இல்லை. சாதாரணமாக அவரை பார்ப்பவர்கள் எல்லாம் இவரால் ஒன்றும் செய்ய முடியாது என்று தான் நினைத்துக் கொண்டிருப்பார்கள். ஆனால் அவர் செய்த காரியம் என்ன தெரியுமா, அந்த கோயில் வாசலிலே ஒரு நாற்காலி போட்டு அதிலே ஒரு சொம்பு மாதிரி ஒரு பெரிய குடம் மாதிரி ஒன்று வைத்துவிட்டு அதிலே சிவதர்மம், கோயில் கட்ட கோபுரம் கட்டு திருப்பணி, கோயில் கட்டு திருப்பணி சிவதர்மம் என்று எழுதி வைத்துவிட்டு உட்கார்ந்துருக்கிறார். இது போ அந்த கோயிலுக்கு போகிறவர்கள் வருகிறவர்கள் எல்லாம் பார்த்துவிட்டு ஏதோ அதில் சில நாணயங்களை போட்டிருக்கிறார்கள். விடாமுயற்சினாலே அந்த 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 குடத்துக்கு எதிரில் உட்கார்ந்து கண்ணை மூடி தியானம் செய்து கொண்டு எப்படியாவது கோபுரம் கட்ட வேண்டும், கோபுரம் கட்ட வேண்டும், சிவதர்மம் சிவதர்மம் என்று சொல்லி பிரார்த்தனை செய்து கொண்டு ஒரு தவம் போல அந்த வேலையை செய்து கொண்டிருந்திருக்கிறார். நாள் ஆக 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 சுமார் 6 வருட காலத்திலே அந்த குடத்திலே எல்லோரும் போட்ட பணம் வந்து அபரிமிதமாக நிரம்பி இருக்கிறது. ஒரு நாள் இந்த பணத்தை எல்லாம் எடுத்துக்கொண்டு அந்த கோயில் நிர்வாகத்துடன் சென்று, நான் வந்து இந்த கோயிலுடைய கோபுரத்தை கட்டலாம் என்று இருக்கிறேன், நீங்கள் அதற்கு வந்து பர்மிஷன் கொடுக்க வேண்டும் என்று கேட்டார். கோபுரம் கட்ட வேண்டுமானால் எவ்வளோ செலவாகும் தெரியுமா, எவ்வளோ பணம் செலவாகும், உன்னால் முடியுமா என்று கேட்டிருக்கார்கள். அப்போது இவர் குடத்தில் சேர்த்து வைக்கிற பணத்தை எல்லாம் கொண்டு போய் கொடுத்துருக்கிறார். அந்த பணத்தை வைத்து கொண்டு கோயில் கட்ட ஆரம்பித்த உடனே மேலும் மேலும் அதிக அளவிலே பணம் சேர ஆரம்பித்திருக்கிறது. அந்த சேர்ந்த பணத்தினாலே அந்த கோயில் காளஹஸ்தீஸ்வரர் கோயிலுக்கு கோபுரம் கட்ட ஆரம்பித்து அது நல்ல வழியில் முடிந்திருக்கிறது. அந்த ஒரு சாமானியன் என்னால் முடியுமா முடியுமா என்று சொல்லிக்கொண்டு வெறுமனை இருந்திருந்தால் அந்த கோபுரம் கட்டி முடிக்கப்படாது இருந்திருக்கும். அதனாலே நம்மளும் முடியும் என்கிற ஒரு இடத்திலே அந்த கோயிலுக்கு எதிரிலேயே ஒரு தவம் செய்வதைப் போல ஒரு குடத்தை வைத்து கொண்டு சிவதர்மம் சிவதர்மம் என்று பிரார்த்தனை செய்து கொண்டு உட்கார்ந்திருந்த அந்த சாமானியனாலேயும் கூட அந்த கோபுரத்தை கட்ட முடித்திருக்கிறது என்று சொன்னால், அவரை விட சகல வல்லமை பொருத்திய நம்மளும் எவ்வளவோ விஷயங்களை சாதிக்க முடியும், எத்தனையோ கோயில்களை கட்ட முடியும், எத்தனையோ கோயில்களுக்கு கும்பாபிஷேகம் செய்ய முடியும், எத்தனையோ கோயில்களை புனர்நிர்மாணம் செய்து 6 கால பூஜை நடக்கிற மாதிரி செய்ய முடியும். அந்த காலத்திலே மன்னர்களாலே கட்டி முடிக்கப்பட்ட கோபுரங்களை இன்றைக்கு எந்த அரசாங்கத்தினாலும் கட்ட முடியாது. அந்த உலக ஒரு அருமையான கோயில்களையும் சிற்பங்களையும் அந்த காலத்து மன்னர்கள் நமக்காக கட்டி கொடுத்து விட்டு போயிருக்கிறார்கள். நம்மால் புதிதாக ஒன்றும் கட்ட முடியாவிட்டாலும் கூட அவர்கள் செய்த அந்த அரும்பணியை போற்றும் வகையிலே அவர் கட்டிய கோயில்களை நாம் காப்பாற்றி நம்முடைய கலாச்சாரம் பண்பாடு நம்முடைய மதம் சம்பந்தப்பட்ட அடையாளங்களை நமக்கு பின்னால் வருகின்ற தலைமுறைக்கு நாம் எடுத்து காட்ட வேண்டும். அப்படி செய்ய தவறிமையால் எதிர்காலத்திலே இந்த இடத்துல ஒரு கோயில் இருந்ததா என்று கூட எல்லோருக்கும் தெரியாத அளவுக்கு போய்விடும். அந்த அளவிலே இன்றைய நிலைமை ஒன்று போய்கொண்டிருக்கிறது. எவ்வளவோ கோயில்கள் இடிந்த நிலையிலே காணப்படுகின்றன, அவற்றையெல்லாம் யார் கட்டுவார்கள், நாம் தான் கட்ட வேண்டும்.
இதற்கென்று தனியாக அந்த காலத்தில் மகாராஜாக்கள் இந்த மாதிரி எந்த மகாராஜா வந்து மறுபடியும் கோயிலை கட்ட முடியாது. அந்த கோயில்கள் நம்முடையவை, நாம் தான் கட்ட வேண்டும். அதனாலே தயவுசெய்து இதை பார்த்து கொண்டிருக்கிற எல்லோருக்கும் நான் செய்து கொண்டிருக்கிற ஒரு விண்ணப்பம் என்ற என்று சொன்னால், உங்கள் பகுதியிலே ஏதாவது ஒரு கோயில் இடித்திருந்தாலோ அல்லது சிதிலமடைந்து பூஜைகள் இல்லாதிருந்தாலோ அந்த கோயிலுக்குள்ளே விக்கிரகங்கள் இருந்தால் கூட உங்களால் முடிந்த அளவு அதற்கு புனருத்தாரணம் செய்ய வேண்டும் என்று முயற்சியில் இறங்கினீர்களே. ஆனால் அந்தந்த கோயில்களில் உள்ள ஆண்டவருடைய கருணையினாலே எவ்வளவோ பேர் இன்றைக்கு பண உதவி செய்வதற்காக காத்து கொண்டிருக்கிறார்கள். அப்படி பண உதவி செய்வதனாலே புனருத்தாரணம் செய்து கோயில்களை சிறப்பாக நம்மால் நடத்த முடியும் என்று நான் இதன் மூலம் தெரிந்து கொள்கிறேன். என்னுடைய சிறிய இந்த வேண்டுகோளை ஏற்று மகா பெருவாளுடைய அனுகிரகத்தினபடி எல்லோரும் நடப்பயிலானால் நம்முடைய கோயில்கள் மீண்டும் புத்துயிர் பெறும். அடுத்த தலைமுறைக்கு நாம் அதை கொண்டு சேர்ப்போம் என்று சொல்லி இந்த அளவில் நிறைவு செய்கிறேன். ஜெய ஜெய சங்கர, அரகர சங்கர, கருவம்பாக்கம் சீனிவாசன், பொழிச்சொல்வது.